Hi friends, நம்ம group 2 question paperோட ஒரு 5 years வந்து question தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ ரொம்ப டீப்பா இல்லாம just questionனா எப்படி இருக்கு, என்ன ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க, அத வச்சு நம்ம இப்ப வர எக்ஸாம்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாமா, யூஸ் ஆக்கிக்கலாமா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப டீப்பா தான் இல்லை, நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்போது டீப்பா பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் சப்ஜெக்ட். ஸோ மற்ற இதையும் நீங்கள் வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. குரூப் டூனா இந்த ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, நம்ம வந்து இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இப்போ வரலாறு மற்றும் பண்பாடு, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, அப்புறம் யூனிட் 8லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கலாம். பெரியார் ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொஸ்டின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து பாருங்கள், சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சோழா கிங்டம்ல பார்த்தீங்கன்னா புறவு வரி. நமக்கு வந்து யூனிட் 8லயே சோழா பத்தி இருக்கு, ஸோ அதனால நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தது, சோழா சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் ரூலர் சோழா சாளுக்கிய லைன்ல வந்து யார் பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் தான், குலோத்துங்கா 1. அடுத்து, பின்வருவனவற்றில் பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் எது? அதாவது இம்பீரியல் சோலர்ஸ் லிக்விட் மெஷர்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாழி மற்றும் உரி தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து, எந்த இந்திய வம்சாவழியினர் விதவை மறுமணத்திற்கு பாட்டம் என்ற வரியை விதித்தனர்? விடோஸ் ரீமேரேஜ், அதுக்காக அந்த மாதிரி ரீமேரேஜ் பண்ணவங்கன்னா இந்த வரி வந்து இது பண்ணியிருக்காங்க, பாட்டம். இது வந்து பேஷ்வாஸ், இந்த பீஷ்வர்கள் காலத்தில் தான் இந்த மாதிரி வரியை வந்து விதிச்சிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து டாபிக் வைஸ் பார்க்கும்போது டீப்பாகவே பார்க்கலாம். அடுத்து, சூர்தாஸ் யாருடைய சீடர்? சூர்தாஸ் வந்து வல்லபாச்சாரியா அவங்களுடைய சீடரா இருந்திருக்காரு. வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய தாக்கும் ஆயுதம், வேதிக் பீரியட்ல யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எதுவும் பாத்தீங்கன்னா வில் மற்றும் அம்புதான், போ அண்ட் யாரோ. அடுத்து, இதை வந்து பின்வருவனவற்றை இறங்கு வரிசையில் முறைப்படுத்துக. ஸோ மேலேருந்து கீழே ஃபர்ஸ்ட் எது பெருசாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா துணை பிரிவு, அதுக்கு கீழே வந்து தாசில் இருந்திருக்கு, அதுக்கு கீழே பர்கானா இருந்திருக்கு, அதுக்கு கீழே கிராமம் வந்து இருந்திருக்கு. தாசில், சாரி, துணை பிரிவு, தாசில், பர்கானா, கிராமம். ஸோ இப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு. அடுத்து, முதன் முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கு, சீகன் பால்கு ஐயர், சீகன் பால்க். இந்த கோபாலன் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து, முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? ஜெயினிசம்லேருந்து சைவீசம் யாரும் பார்த்தீங்கன்னா அப்பர். அடுத்து, கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக. ஸோ இது வந்து யாரை பார்த்தீங்கன்னா கபிலர்னா வந்து பாரி. அடுத்த கேள்வி, 1498 கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்த்துகீசிய மாலுமி யார்? யாரும் பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகமா.
அடுத்து 1923 ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார்? சோ இது வந்து யாரும் பாத்தீங்கன்னா டி என் சிவஞானம் பிள்ளை. அடுத்து எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? சோ இது எல்லாமே நமக்கு யூனிட் எயிட்டுக்கு தேவையானது. 1884. அடுத்து திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? இது வந்து யாரும் பாத்தீங்கன்னா ராஜாஜி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது வந்து பாத்தீங்கன்னா 1929. சித்திரகார புலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யார்? யாரும் பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் 1, முதலாம் மகேந்திரவர்மன். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சோ இதெல்லாமே நமக்கு யூனிட் எயிட்டுக்கு வர்றதுதான் சூரத் மாநாடு. அடுத்து எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் பார்க்கும் போதே பார்த்தோம், இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது. ஸோ இதுதான் ஓவரால் நமக்கு வந்து குரூப் டூவில் வந்து கேட்ட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா குவஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்ம வந்து இந்த டாபிக் ரிலேட்டடாக டீப்பாகவே பார்ப்போம். தேங்க்யூ.